ஆட்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ். சர்க்கரை ஆலை ஊழியர்கள் வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்தது, நாளை முதல் பணிக்கு திரும்ப முடிவு. சுரங்க முறைகேடு வழக்கில் எடியூரப்பாவிடம் விசாரணை நடத்த புலனாய்வுத்துறைக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. இலவசங்களை கொடுத்து தமிழக மக்களை திராவிட கட்சிகள் ஏமாற்றுவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சிவகாசி வெடி தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க நடமாடும் கண்காணிப்பு குழு, தமிழக அரசு தகவல். இலங்கை தமிழர்களை அவமானப்படுத்த வேண்டாம் என சுஷ்மா சுவராஜுக்கு பழநெடுமாறன் எச்சரிக்கை. தொழிற்கல்வி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதாகியுள்ள காவல்துறை தலைவர் பிரமோத்குமாரின் பிணை மனு தள்ளுபடி. பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராவதால் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடப் போவது இல்லை என அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே அரசு ஊழியர் வீட்டில் 30 பவுன் நகைகள் கொள்ளை, மர்ம நபர்கள் கைவரிசை. கிருஷ்ணகிரி அருகே தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் வினோத நேர்த்தி கடன். ஆட்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ்.